ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, இன்று நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியை உன் செவிகளில் சேர்க்கவே வந்துள்ளேன். அதற்கு முன் ஒரு சில விஷயங்களை உன்னிடம் சொல்கிறேன் கேள். என் தங்கமே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். நான் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மீது எந்த சந்தேகமும் இன்றி நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் அன்றாட வேலைகளை எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்து வா. நீ நினைத்த நிலையை நிச்சயமாய் அடைவாய். உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாறுதல்கள் ஏற்படும். அங்கு துன்பம் இருக்காது, இன்பம் மட்டுமே இருக்கும். வாழ வைக்கும் தெய்வமாக, வழிநடத்தும் குருவாக, உயிர்காக்கும் தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக, நெருங்கிய உறவினராக, வாழ்வில் நல் வழிகாட்டியாக நானே உன் வாழ்வில் இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இரு. நான் என்று உன் கரம் பற்றினேனோ, அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன். எனவே கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன் வாழ்வில் கூடிய விரைவில் நடக்கப் போகும் ஒரு சந்தோஷ நிகழ்வை உனக்கு கூறவே நான் வந்துள்ளேன். ஆம் தங்கமே, நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கையேந்தி கேட்ட வரமும் நீ வேண்டி நின்ற பாக்கியமும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது. உற்றார் உறவினர் என அந்த சந்தோஷ நிகழ்வை நீ பகிர்ந்து மகிழ்வாய். உன் வீடும் உன் மனதும் களை கட்டப் போகிறது. கடினமான பாதைகளை எல்லாம் நீ கடந்து வந்துவிட்டாய். இனி உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும். துன்பத்திற்கு இனி உன் வாழ்வில் இடமில்லை. மகிழ்ச்சியாக இரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.